எவ்ரிவன், வெல்கம் டு மைக்ரோபயாலஜிக்கல் கான்செப்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லாரும் ஹாப்பியாக இருக்கீங்களா? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிராம் பாசிட்டிவ் காக்கஸில் இருக்கக்கூடிய ஸ்டெஃபைலோகாக்கஸ் ஆரியஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படி நம்ம கிராம் பாசிட்டிவ், கிராம் நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அப்படி தானே? கிராம் ஸ்டெய்னிங் யூஸ் பண்ணி நம்ம கிராம் ஸ்டெய்னிங்கில் வந்து பண்ணும்போது அதில் கிராம் பாசிட்டிவ் ஆர்கானிசம் அப்புறம் கிராம் நெகட்டிவ் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரெண்டு டூ டைப்ஸ் வந்து கிடைக்கும், அப்படி தானே? இந்த கிராம் பாசிட்டிவ் ஆர்கானிசத்தில் கிராம் பாசிட்டிவ் காக்கஸ் இருக்கும், கிராம் பாசிட்டிவ் ராட் இருக்கும். அதாவது ரவுண்ட் ஷேப்டு பாக்டீரியா இருக்கும், ராட் ஷேப்டு பாக்டீரியா இருக்கும். அதே மாதிரி கிராம் நெகட்டிவ்லேயும் காக்கஸும் இருக்கும், ராட் ஷேப்டு பாக்டீரியாவும் இருக்கும். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து கிராம் பாசிட்டிவ் காக்கை. கிராம் பாசிட்டிவ் காக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சின்ன ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், ஒரு அவுட்லைன் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கிராம் பாசிட்டிவ் காக்கைன்னு சொல்லி எடுத்துட்டோன்னா அதில் டூ ஃபேமிலிஸ் ஆஃப் பாக்டீரியா வந்து இருக்கும், ரெண்டு ஃபேமிலி. ஃபஸ்ட்டு ஃபேமிலி என்னென்னா மைக்ரோ காக்கேசி, செகண்ட் ஒன் வந்து ஸ்டெப்டோ காக்கேசி. இந்த இதில் வந்து மைக்ரோ காக்கேசி ஃபேமிலியில் தான் நம்ம ஸ்டெஃபைலோகாக்கஸ் பாக்டீரியா வந்து வரும், சரியா? இப்போ இந்த ரெண்டு ஃபேமிலிஸும் வந்து நம்ம இப்போ ஸ்டெய்னிங் வந்து பண்ணுறோம், நமக்கு காக்கஸ் வந்து கிடைக்கிது. அப்போ நமக்கு தெரியாது இல்லையா, அது வந்து மைக்ரோ காக்கேசியில் இருக்கக்கூடிய குரூப் பாக்டீரியாவா அல்லது ஸ்டெப்டோ காக்கேசியா அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்போ நம்ம இந்த ரெண்டு மைக்ரோ காக்கேசியும் ஸ்டெப்டோ காக்கேசியும் நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம், அதுக்குன்னு சில டெஸ்ட் இருக்குது, அப்படி தானே? அதில் ஒரு டெஸ்ட்டு தான் வந்து கேட்டலைஸ் டெஸ்ட்டு. இது வந்து ஒரு பயோகெமிக்கல் டெஸ்ட்டு தான், ரொம்ப சிம்பிள் டெஸ்ட்டு. நம்ம இந்த டெஸ்ட்டை பற்றி நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த டெஸ்ட் வந்து நம்ம பண்ணும்போது இந்த மைக்ரோ காக்கேசி குரூப்பில் இருக்கக்கூடிய எல்லா பாக்டீரியாவும் வந்து கேட்டலைஸ் பாசிட்டிவ் ஆர்கானிசம். ஆனால் இந்த ஸ்டெப்டோ காக்கேசி ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து கேட்டலைஸ் நெகட்டிவ் ஆர்கானிசம், சரியா? இது ஒரு டிஃப்ரென்ஷியேஷன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மைக்ரோ காக்கேசி மெம்பர்ஸ் வந்து எல்லாமே கிராம் பாசிட்டிவ் காக்கே தான், ஆனால் இது வந்து கிளஸ்டர்ஸாக அரேஞ்ச் ஆகிருக்கும். கிளஸ்டர்ஸ்னால் எப்படி, ஒருமே பஞ்சாக கொத்து கொத்தாக அரேஞ்ச் ஆகிருக்கும். ஆனால் இந்த ஸ்டெப்டோ காக்கேசி மெம்பர்ஸ் எல்லாமே வந்து பேர்ஸாவோ அல்லைன்னா செயின் மாதிரியோ அரேஞ்ச் ஆகிருக்கும். பேர்ஸ்னால் என்னது, டூ டூவாக அரேஞ்ச் ஆகிருக்கும். செயின்னா அப்படியே நிறைய வந்து நிறைய காக்கஸ் வந்து ஒரு செயின் மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கும், சரியா? இப்போ நம்ம இந்த ஃபேமிலி மைக்ரோ காக்கேசியில் என்னென்ன ஆர்கானிசம்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மைக்ரோ காக்கஸ் இருக்குது, ஸ்டொமேட்டோ காக்கஸ் இருக்குது, பிளேனோ காக்கஸ் இருக்குது, ஸ்டெஃபேலோ காக்கஸ் இருக்குது. இதில் இந்த மைக்ரோ காக்கஸ் வந்து ஒரு ஸ்கின் கமன் செல்ஸ் தான். அப்படின்னா என்னது, இது வந்து நார்மலாகவே நம்ம ஸ்கின்ல வந்து இருக்கக்கூடியது தான், ஆனால் இது வந்து நமக்கு பேத்தோஜன் கிடையாது. அதனால தான் நான் ஹியூமன் பேத்தோஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டொமேட்டோ காக்கஸ் வந்து இதுவுமே வந்து எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் நமக்கு காஸ் பண்ணாது, ஸோ இட் இஸ் ஆல்சோ எ நான் பேத்தோஜன். இந்த பிளேனோ காக்கஸும் பேத்தோஜன் கிடையாது, ஆனால் ஸ்டெஃபேலோ காக்கஸ் இந்த ஒரு குரூப் பாக்டீரியா தான் பேத்தோஜெனிக் மைக்ரோ ஆர்கானிசம். இது பேத்தோஜன்னா என்னது, நமக்கு டிசீஸு இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து காஸ் பண்ணும், அதுதான் பேத்தோஜன் அப்படின்னு சொல்லிட்டு காஸ் நம்ம பார்க்குறோம். இந்த இதில் இப்போ நமக்கு அந்த இந்த ஃபோர் மெம்பர்ஸ் வந்து நம்ம பார்த்தோம், அப்படி தானே? அந்த ஃபோர் மெம்பர்ஸில் டாமினண்ட்டாக வந்து நமக்கு இருக்கக்கூடியது வந்து மைக்ரோ காக்கஸும் ஸ்டெஃபேலோ காக்கஸும். இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிராம் ஸ்டெய்னிங்கில் பஞ்ச் பஞ்சாக தான் இருக்கும். அப்போ நமக்கு எப்படி தெரியும், நமக்கு கிடைச்சது வந்து ஸ்டெஃபேலோ காக்கஸா, நம்ம ஐசோலேட் பண்ண ஆர்கானிசம் ஸ்டெஃபேலோ காக்கஸா அல்லது மைக்ரோ காக்கஸான்னு தெரியாது, அப்படி தானே? ஸோ இந்த ரெண்டு ஃபேமிலி மெம்பர்ஸை கூட டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு சில டெஸ்ட்டுகள் இருக்குது. அதில் ஒரு டெஸ்ட் என்னன்னு பார்த்தோன்னா ஹியூகன் லீவ்சன்ஸ் ஆக்சிடேட்டிவ் ஃபெர்மெண்டேட்டிவ் டெஸ்ட்டு, அல்லைனா ஓஎஃப் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த டெஸ்ட்டை பற்றியும் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக ஒரு வீடியோஸில் போஸ்ட் பண்ணுறேன், அப்போது உங்களுக்கு டீட்டெயில்டாக அது புரியும். அப்படி நம்ம அந்த டெஸ்ட் பண்ணும்போது மைக்ரோ காக்கஸ் வந்து ஆக்சிடேட்டிவ் பேட்டர்ன் வந்து நமக்கு கொடுக்கும், ஆக்சிடேட்டிவ் ஃபார்ம். அதே இது ஸ்டெஃபேலோ காக்கஸ் வந்து பார்த்தோன்னா ஃபெர்மெண்டேட்டிவ் பேட்டர்ன். ஸோ இந்த ரெண்டுமே அப்போது நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு கிடைக்கிறது ஆக்சிடேட்டிவ் பேட்டர்ன் வந்து கிடைச்சது அப்படின்னா அது மைக்ரோ காக்கஸாக தான் இருக்கும். அதே இது நல்லா ஃபெர்மெண்ட் பண்ணிச்சு, அந்த மீடியாவை வந்து ஃபெர்மெண்ட் பண்ணி க்ரோ ஆச்சு அப்படின்னா அது ஸ்டெஃபேலோ காக்கஸ் குரூப்பாக தான் இருக்கும், சரியா?
அடுத்து ஒரு டெஸ்ட்டு பேசிட்ரஸின் சென்சிட்டிவிட்டி டெஸ்ட்டு. நம்ம லைக் நம்ம ஆன்டிபாடி ஆன்டிபயோட்டிக் சென்சிட்டிவிட்டி டெஸ்ட் வந்து பண்ணுவோம் அப்படி தானே, அந்த கிர்பி பேயர் மெத்தடில். அதே மாதிரி தான் இதுவும் அந்த நம்ம மீடியா வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஆர்கானிசத்தை வந்து ஸ்மியர் பண்ணிட்டு இந்த டிஸ்கை வந்து நம்ம வைப்போம். அப்போது மைக்ரோகாக்கஸ் வந்து பேசிட்ரஸனுக்கு சென்சிட்டிவாக இருக்கும். அதே இது ஸ்டெஃபிலோகாக்கஸ் வந்து பேசிட்ரஸனுக்கு வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். சரியா, இது இந்த ஆன்டிபயோட்டிக் சென்சிட்டிவிட்டி டெஸ்ட்டை நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி பண்ணுவோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் நான் சொல்கிறேன் சென்சிட்டிவ்னா என்ன ரெசிஸ்டன்ட்னா என்ன அப்படிங்கிறது லெபார்டரி டயக்னாசிஸில் உங்களுக்கு நான் வந்து சொல்லுவேன். சரியா, அமங் ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஸ்பீஷிஸ் ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஆரியஸ் இஸ் த மோஸ்ட் பேத்தோஜெனிக். இந்த ஸ்டெஃபிலோகாக்கஸ் குரூப்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஆரியஸ் தான் ஒரு பேத்தோஜெனிக் ஆர்கானிசம். இந்த ஆர்கானிசத்தை இன்னும் நம்ம ஃபர்தராக பார்க்கும்போது இட் ப்ரொடியூசஸ் அண்ட் என்சைம் கொயாகுலேஸ் விச் ஃபார்ம்ஸ் த பேசிஸ் ஆஃப் கொயாகுலேஸ் டெஸ்ட். இந்த ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஆரியஸ்க்கு இன்னொரு கேரக்டர் இருக்குது. என்னது? இது வந்து கொயாகுலேஸ் என்சைமை வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். இந்த இது அதனால தான் கொயாகுலேஸ் டெஸ்ட் மூலமாக நம்ம இந்த ஃபேமிலி மெம்பர்ஸை நம்ம இந்த ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஆரியஸ் அதுக்கு அதே மாதிரி ஸ்டெஃபிலோகாக்கஸ் குரூப்பில் இருக்கக்கூடிய வேறு எல்லா பாக்டீரியாவையும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஏன்னா இந்த ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஆரியஸை தவிர வேறு இந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து கொயாகுலேஸ் என்சைமை வந்து சிந்தசைஸ் பண்ணாது சொல்லியிருக்காங்க. வேரஸ் அதர் ஸ்பீஷிஸ் டு நாட் ப்ரொடியூஸ் கொயாகுலேஸ் அண்ட் ஆர் கால்டஸ் கொயாகுலேஸ் நெகட்டிவ் ஸ்டெஃபிலோகாக்கஸ் அல்லனா கான்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த கொயாகுலேஸ் நெகட்டிவ் ஸ்டெஃபிலோகாக்கஸ் வந்து ரேர்லி பேத்தோஜெனிக்கு, எப்போவுமே அது வந்து பேத்தோஜெனிக்காக இருக்காது. இன் கேசஸ் சில கேசஸில் மட்டும்தான் அது பேத்தோஜெனிக்காக இருக்கும். எப்போ தே மே காஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் இன் இம்யூனோ காம்ப்ரமைஸ்டு பேஷன்ஸு, இம்யூன் டெஃபிஷியன்சி உள்ள பேஷன்ஸுக்கு வந்து அது வந்து இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணோம். அப்படி பண்ணுறதுல அந்த ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஆரியஸ்க்கு அப்புறமா வந்து ஸ்டெஃபிலோகாக்கஸ் எபிடர்மிடிஸ் இஸ் த மோஸ்ட் காமன் கான்ஸ் இன்ஃபெக்டிங் மேன். அதுக்கப்புறம் ஸ்டெஃபிலோகாக்கஸ் சாப்ரோஃபைட்டிகஸ், அப்புறம் ஸ்டெஃபிலோகாக்கஸ் லுப்டென்சிஸ். சரியா, இப்போ நம்ம ஸ்டெஃபிலோகாக்கஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்டெஃபிலோகாக்கஸை வந்து ஃபஸ்ட்டு பஸ்னால் என்னது, பழுப்பில் இருந்து ஒரு புண்ணில் இருக்கக்கூடிய ஒரு பழுப்புலேருந்து ஃபஸ்ட்டு வந்து வான் ரெக்லிங் ஹாசன் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து 1871 கண்டுபிடிச்சார். இவருக்கு அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெஃபிலோகாக்கஸ் பாக்டீரியாவை ஒரு மீடியம் யூஸ் பண்ணி கல்ச்சர் பண்ணது யார் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச லூயிஸ் பாஸ்டர். எப்போ 1880 இந்த இட் வாஸ் நேம்டு ஸ்டெஃபிலோகாக்கஸ். இந்த ஸ்டெஃபிலோகாக்கஸ் அப்படிங்கிற நேம் எப்படி வந்தது அப்படின்னா ஸ்டெஃபிலோனா என்னது, ஸ்டெஃபைல்னா பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ், கிரேப்ஸ்னா என்னது திராட்சை கொத்து, காக்கஸ் அப்படின்னா பெரி. அப்போது ரவுண்ட் ரவுண்டாக ஒரு திராட்சை பழ கொத்து மாதிரி இருக்கிறதுனால தான் அந்த நேம் வந்து ஸ்டெஃபிலோகாக்கஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த நேமை கொடுத்தது யார் அப்படின்னா சர் அலெக்சாண்டர் ஆக்ஸ்டன். இவர் 1880 இந்த நேமை வந்து கொடுத்தாரு. இவருக்கு அப்புறமா ரோசன்பர்க், இவர் வந்து 1884 ஸ்டெஃபிலோகாக்கஸ் குரூப்பில் இருக்கக்கூடிய வேறு ரெண்டு ஆர்கானிசத்துக்கு நேம் கொடுத்தாரு. எப்படி, அந்த பிக்மெண்டேஷன்னா அதோட கலரை வந்து பேஸ் பண்ணி ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஆரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இன்னொன்று ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஆல்பஸ் அப்படின்னு சொன்னார், அந்த பிக்மெண்டேஷனோட கலரை வச்சு. என்னது, ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஆரியஸ் வந்து கோல்டன் எல்லோ காலனிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம், இது வந்து ஒயிட் கலரில் காலனிஸ் வந்து ஃபார்ம் பண்ணோம். அதுக்கப்புறமா வந்து பேசெட், இந்த இயர் 1885 ஒரு தேர்ட் ஸ்பீஷீஸ் அதாவது ஸ்டெஃபிலோகாக்கஸில் இன்னொரு குரூப் ஆஃப் இன்னொரு ஸ்பீஷீஸை வந்து அவர் ஐடென்டிஃபை பண்ணார், ஸ்டெஃபிலோகாக்கஸ் சிட்ரியஸ். இது வந்து லெமன் எல்லோ கலரில் காலனிஸ் வந்து நம்ம கல்ச்சர் பண்ணும்போது ஃபார்ம் பண்ணோம். சரியா, இப்போ இந்த ஸ்டெஃபிலோகாக்கஸை பற்றி பார்த்தோன்னா ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஆரியஸ் வந்து ஒரு கேட்டலைஸ் பாசிட்டிவ் ஆர்கானிசம், இது வந்து ஒரு கொயாகுலேஸ் பாசிட்டிவ் ஆர்கானிசம். அப்புறம் ஃபேக்கல்டேட்டிவ் ஆனரோப், ஃபேக்கல்டேட்டிவ் ஆனரோப்னா இட் கேன், இது வந்து ஆக்சிஜன் இருந்தாலும் வாழும், ஆக்சிஜன் இல்லைனாலும் அதால் வாழ முடியும். அப்புறம் நான் முட்டைல், மூவ் பண்ணாது, ஸ்போர் ப்ரொடியூஸ் பண்ணாது, ஸோ நான் ஸ்போரிங் அண்ட் அக்கேஷ்னலி கேப்சுலேட்டர், சில நேரம் தான் இது வந்து கேப்சியூல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். கேப்சியூல்னால் என்னது,
ஒரு அவுட்டர் திக் கவரிங் அந்த கேப்சியூல்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். தே ஆர் ஸ்பெரிக்கல் காக்கை அபவுட் 1 மைக்ரோமீட்டர் இன் டயமீட்டர். இதோட சைஸ் வந்து பார்த்தோன்னா 1 மைக்ரோமீட்டர் டயமீட்டர் மட்டும்தான் இருக்கும். கிரேப் லைக் கிளஸ்டர்ஸாக இருக்கும், கொத்து கொத்தாக அரேஞ்ச் ஆகியிருக்கும். திஸ் அரேஞ்ச்மெண்ட் இஸ் டியூ டு த செல் டிவிஷன் இன் ஸ்டெஃபேலோகாக்கஸ் ஆரியஸ். அந்த செல் டிவிஷன் ஸ்டெஃபேலோ ஒரு காலனி வந்து அப்படியே ஒரு ஒவ்வொரு குரூப் வந்து அப்படியே டிவைட் ஆகி ஆகி வரும்போது அது வந்து இது கொத்து கொத்தாக அப்படி வந்து அரேஞ்ச் ஆகி வருது. மல்டிபிள் பிளேன்ஸ் எல்லாமே ஒரே இடத்துலேருந்து அப்படியே அப்படி வர்றதுனால அதெல்லாம் சேர்ந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கிறதுனால தான் இந்த கிரேப் லைக் கிளஸ்டர்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. அதான் சொல்கிறாங்க, திஸ் அரேஞ்ச்மெண்ட் இஸ் டியூ டு த செல் டிவிஷன் இன் ஸ்டெஃபேலோகாக்கஸ் ஆரியஸ் விச் அக்கர்ஸ் இன் மல்டிபிள் பிளேன்ஸ் வித் டாட்டர் செல்ஸ் ரிமைனிங் க்ளோஸ் டுகெதர். அந்த ஒரு செல் வந்து டிவைட் ஆகி வரும்போது எல்லாமே வந்து அப்படியே அடுத்தடுத்து வந்து ஒன்றா இருக்கிறதுனால தான் இந்த ஷேப் வந்து நமக்கு கிடைக்குது. இது வந்து நியூட்ரியன்ட் அகாரில் வந்து பார்த்தோன்னா கோல்டன் எல்லோ கலரில் பிக்மெண்டட் காலனிஸ் வந்து கொடுக்கும். பிளட் அகாரில் இதை க்ரோ பண்ணோம் அப்படின்னா பீட்டா ஹீமோலைட்டிக் காலனிஸ் வந்து ஃபார்ம் பண்ணோம். அப்புறம் இந்த ஸ்டெஃபேலோ காக்கையிலே பார்த்தோன்னா ஒரு மோஸ்ட் பேத்தோஜெனிக் அல்லனா ஒரு விருலன் ஸ்பீஷீஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அது என்னது, ஸ்டெஃபேலோகாக்கஸ் ஆரியஸ் மட்டும்தான். சரியா, இந்த ஸ்டெஃபேலோகாக்கஸ் ஆரியஸோட இன்ஃபெக்ஷன்னு பார்த்தோன்னா இட் ப்ரொடியூசஸ் இன்ஃபெக்ஷன் விச் ரேஞ்ச் ஃப்ரம் லோக்கலைஸ்டு பயோஜெனிக் இன்ஃபெக்ஷன்ஸ். பயோஜெனிக்னா என்னதுமா, பஸ் ஃபார்மிங் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படி தானே, பழுப்பு உருவாக்கக்கூடிய அந்த ஊண்டு புண்ணெல்லாம் உருவாக்கும். அப்போ ஒரு பர்டிகுலர் ஒரு ஏரியாவில் புண்ணு உருவாக்குறதுல இருந்து டு லைஃப் த்ரெட்டனிங் சிஸ்டமிக் இன்ஃபெக்ஷன் மொத்தமாக உடம்பு ஃபுல்லாக வந்து அது வந்து அந்த ஊண்டெல்லாம் உருவாக்கும். சரியா, அப்படி உடம்பு ஃபுல்லாகவும் அஃபெக்ட் பண்ணோம், ஒரு பர்டிகுலர் ஒரு ஏரியாலையும் உருவாக்கும், அதே மாதிரி உடம்பு ஃபுல்லாக வந்து இன்ஃபெக்ஷனையும் உருவாக்கும். சரியா, இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் அஸ் எ ஹியூமன் பேத்தோஜன் இஸ் கிரேட்லி என்ஹான்ஸ்ட் எக்ஸ்பெஷலி இன் ஹாஸ்பிட்டல் என்வரான்மெண்ட் பிகாஸ் ஆஃப் இஸ் எபிலிட்டி டு டெவலப் ட்ரக் ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு வந்து சில ட்ரக்குக்கு வந்து இது ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டலில் நார்மலாக வந்து நோசோகோமியல் இன்ஃபெக்ஷன் ஹாஸ்பிட்டல் பார்ன் இன்ஃபெக்ஷனுக்கு ஒரு மெயின் காரணம் இந்த ஸ்டெஃபேலோகாக்கஸ் ஆரியஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா, இப்போது நாங்கள் சொன்னேன் பார்த்தீங்களா, நியூட்ரியன்ட் அகாரில் வந்து கோல்டன் எல்லோ கலரில் பிக்மெண்டட் காலனிஸ் வந்து ஃபார்ம் பண்ணோம், சின்ன சின்னதாக அழகாக முத்து முத்தாக ரவுண்ட் ரவுண்டாக காலனிஸ். இதுதான் வந்து ஸ்டெஃபேலோகாக்கஸ். இது வந்து நியூட்ரியன்ட் அகாரில் இந்த மாதிரி காலனிஸ் இருக்கும். இது வந்து கிராம் ஸ்டெய்னிங். கிராம் ஸ்டெய்னிங்கில் நம்ம பார்க்கும்போது நான் சொன்னேன் இல்லையா, அழகாக திராட்சை பழ கொத்து மாதிரி இருக்கும், அப்படியே வயலட் கலரில் இருக்கும், பஞ்ச் பஞ்சா பார்த்தீங்களா, கொத்து கொத்தாக இருக்குது. இந்த மாதிரி இருந்ததுன்னா இது ஸ்டெஃபேலோகாக்கஸ் ஆரியஸ். பிளட் அகார், பிளட் அகாரில் என்ன பண்ணோம், அந்த காலனியை சுற்றி இருக்கக்கூடிய ஆர்பிசி செல்ஸ் எல்லாத்தையும் அதை லைஸ் பண்ணி ஒரு கிளியராக ஒரு ஜோன் வந்து ஃபார்ம் பண்ணுது. பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா, இதுதான் இந்த மாதிரி கிளியர் ஜோன் வந்து ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அதை வந்து நம்ம பீட்டா ஹீமோலைசிஸ்ன்னு சொல்லுவோம். சரியா, அடுத்து மேனிட்டல் சால்ட் அகாரில் இது வந்து மேனிட்டாவில் வந்து ஃபெர்மெண்ட் பண்ணோம், அது வந்து அந்த மேனிட்டாலில் வந்து வளர்ந்து நல்ல எல்லோ கலர்ட் காலனிஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது. சரியா, அடுத்ததாக வந்து இந்த ஸ்டெஃபேலோகாக்கஸ் ஆரியஸ் வந்து என்னென்ன விருலன்ஸ் ஃபேக்டர்ஸை வந்து செக்ரீட் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். விருலன்ஸ் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு தெரியுமா, விருலன்ஸ் ஃபேக்டர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இந்த பாக்டீரியா வந்து சில மாலிகூல்ஸை வந்து செக்ரீட் பண்ணோம், அந்த மாலிகூல் தான் அந்த பாக்டீரியா வந்து செக்ரீட் பண்ணக்கூடிய அந்த மாலிகூல்ஸ் அந்த காம்பவுண்ட்ஸ் வந்து டிசீஸ் வந்து காஸ் பண்ணோம். சரியா, அந்த இதை தான் நம்ம விருலன்ஸ் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஸ்டெஃபேலோகாக்கஸ் ஆரியஸ் வந்து என்னத்தெல்லாம் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து செல் வால் அசோசியேட்டட் ஃபேக்டர்ஸ், செல் வால்க்கு ரிலேட்டடான என்னென்ன விருலன்ஸ் ஃபேக்டர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பெப்டிடோகிளைகான், செகண்ட் டீகாயிக் ஆசிட், செல் சர்ஃபேஸ் அடிசின்ஸ், ப்ரோட்டீன் ஏ அல்லனா ஸ்பா, மைக்ரோ கேப்சியூல், அடுத்து மெம்ரைன் ஆக்டிவ் டாக்ஸின்ஸ் என்னென்ன, ஹீமோலைசின் எஸ், லியூகோசைடின்ஸ், சினர்ஜோ ஹைமனோட்ராஃபிக் டாக்ஸின்ஸ், எபிடெர்மட்டோலைட்டிக் ஆர் எக்ஸ்ஃபோலியேட்டிவ் டாக்ஸின், என்டிரோடாக்சின், டாக்ஸிக் ஷாக் சின்ட்ரோம் டாக்ஸின் TSST. சரியா, அடுத்து வந்து என்ன விருலன்ஸ் ஃபேக்டர்னு பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா செல்லார் என்சைம்ஸில் கொயாகுலேஸ் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுது,
அப்புறம் வேறு என்னென்ன என்சைம்ஸ் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுது? ஹீட் ஸ்டேபிள் தெர்மோநியூக்ளியேசஸ், டிஎன்ஏஸ், ஸ்டெஃபேலோகைனேஸ், ஹயாரோனேஸ், லிப்பேசஸ், ஃபாஸ்ஃபோலிப்பேசஸ். சரியா? இப்போ நம்ம ஒவ்வொரு விருலன்ஸ் ஃபேக்டர்ஸையும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். செல் வால் அசோசியேட்டட் ஃபேக்டர்ஸ். லைக் மோஸ்ட் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா, த செல் வால் ஆஃப் ஸ்டெஃபேலோகாக்கஸ் கன்சிஸ்ட் ஆஃப் எ திக் பெப்டிடோகிளைகான் லேயர் அண்ட் டீகாயிக் ஆசிட். நிறைய கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவோட கேரக்டர்ஸே என்னென்னா, பெப்டிடோகிளைகான் லேயர் வந்து திக்காக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஸ்டெஃபேலோகாக்கஸுக்கும் பெப்டிடோகிளைகான் லேயர் வந்து திக்காக இருக்கும். இது டீகாயிக் ஆசிடையும் வந்து ஃபார்ம் பண்ணும். சரியா? இன்னும் வேறு என்னென்ன அடிஷ்னல் ஃபேக்டர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா, ப்ரோட்டீன் ஏ இருக்குது, கிளம்பிங் ஃபேக்டர் இருக்குது. இது எல்லாமே வந்து செல் வால் ரிலேட்டடான விருலன்ஸ் ஃபேக்டர்ஸ். இப்போது இந்த பெப்டிடோகிளைகான்னு சொல்லி பார்த்தோன்னா, சிம்லர் டு அதர் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா, த பெப்டிடோகிளைகான் லேயர் ஆஃப் ஸ்டெஃபேலோகாக்கஸ் இஸ் திக்கர். எவ்வளோ டயமீட்டர் இருக்கு, எவ்வளோ திக்னஸ் இருக்குது பாருங்கள், 15 to 80 nanometer திக்னஸ் இருக்குது, அப் டு 100 layers திக்கு. அப்போ திக் பெப்டிடோகிளைகான் லேயர் இருக்குது. இட் கன்ஃபர்ஸ் ரிஜிடிட்டி டு த செல் வால் அண்ட் மெயின்டைன்ஸ் த ஷேப். இந்த பெப்டிடோகிளைகான் லேயருக்கு என்ன ரோல்? அந்த செல் வாலுக்கு வந்து ஒரு ரிஜிடிட்டி, அதாவது ஒரு கடினத்தன்மையை வந்து கொடுக்குது, ஸ்ட்ராங்காக. அப்போது அந்த ஷேப் வந்து, அந்த ரவுண்ட் ஷேப் வந்து மெயின்டைன் ஆகுது. இட் இன்டியூசஸ் இன்ஃப்ளமேட்ரி ரெஸ்பான்ஸ் அண்ட் ஆல்சோ ஹாவ் எண்டோடாக்சின் லைக் ஆக்டிவிட்டி. ஸோ இது வந்து பெப்டிடோகிளைகான் லேயர் வந்து என்ன பண்ணுது, இன்ஃப்ளமேஷனை வந்து தூண்டி விடுது. அதே நேரம் இதுக்கு எண்டோடாக்சின் வந்து சிந்தசிஸ், அந்த அதுக்கு ரிலேட்டடான ஆக்டிவிட்டியும் இருக்குது. சரியா? டாக்ஸின்ஸுக்கு ரிலேட்டடான ஆக்டிவிட்டி. ஸோ இது வந்து இப்படி விருலண்டாக இருக்குது. டீகாயிக் ஆசிட், இட் இஸ் மேடப் ஆஃப் ரைபிட்டால் ஃபாஸ்பேட் பாலிமர்ஸ், ஹெல்ப்ஸ் இன் அடிஷன் ஆஃப் காக்கை டு மியூக்கோசல் சர்ஃபேஷஸ் அண்ட் இன்ஹிபிட்ஸ் ஆக்சோனைசேஷன். சரியா? இந்த டீகாயிக் ஆசிடோட ரோல் என்னது? இந்த காக்கை வந்து மியூக்கோசல் சர்ஃபேசஸ், மியூக்கோசல் சர்ஃபேசஸ்னால் என்னது, நம்ம கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரினல் ட்ராக்டு, அப்புறம் வந்து எங்கெல்லாம் மியூக்கஸ் மெம்பரேன் வந்து லைன் ஆகியிருக்கோ அதை வந்து நம்ம மியூக்கோசல் சர்ஃபேசஸ்ன்னு சொல்லுவோம். கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரினல் ட்ராக்டு, அப்புறம் வேறு எதை சொல்லுவோம், ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டு சொல்லலாம், அப்புறம் யூரோஜெனிட்டல் ட்ராக்டு, எல்லாமே அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மியூக்கஸ் மெம்பரேன் வந்து லைனிங் வந்து இருக்கும். அப்படி தானே? அதனால தான் அந்த இடத்துல வந்து சீக்கிரமாக இன்ஃபெக்ஷன் ஆகுறது. அப்புறம் ஆப்சனைசேஷன், ஆப்சனைசேஷனுங்கிறது ஒரு இம்யூன் ப்ராசஸ் தான். அதையும், அந்த நோய் எதிர்ப்பு தன்மை இருக்கக்கூடிய அந்த ப்ராசஸையும் இந்த டீகாயிக் ஆசிட் வந்து இன்ஹிபிட் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா செல் சர்ஃபேஸ் அடிஷன்ஸ். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கிளம்பிங் ஃபேக்டர் அல்லனா பவுண்ட் கொயாகுலேஸ். இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம், ஃபைப்ரினோஜன் பைண்டிங் அடிசின் அப்படின்னு சொல்லலாம். இதை தான் நம்ம வந்து ஸ்லைடு கொயாகுலேஸ் டைமில் வந்து இந்த கொயாகுலேஸை தான் நம்ம வந்து பவுண்ட் கொயாகுலேஸை தான் டிடெக்ட் பண்ணுவோம். அடுத்து வந்து ஃபைப்ரோ நெக்டின் பைண்டிங் அடிசின், தேர்ட் வந்து கொலாஜன் பைண்டிங் அடிசின். இவ்வளவு செல் சர்ஃபேஸ் அடிசின்ஸ் வந்து இந்த விருலன் ஃபேக்டராக இருந்து செயல்படுது. அடுத்து வந்து ப்ரோட்டீன் ஏ அல்லனா சிம்ப்ளாஸ்பா அப்படின்னு சொல்லலாம். இதோட சைஸ்ன்னு பார்த்தோன்னா 42 kilodalton பாலிபெப்டைட்ஸ் வந்து இருக்கும். இதுக்கு ஸ்பா ஜீனும் இருக்கும். இட் இஸ் ப்ரெசன்ட் ஆன் 90 to 99% ஆஃப் ஹியூமன் ஸ்டெஃபேலோகாக்கஸ் ஆரியஸ் ஸ்ட்ரெயின்ஸ். 90 to 99% அந்த ஹியூமன் ஸ்டெஃபேலோகாக்கஸ் ஆரியஸ் ஸ்ட்ரெயினில் இந்த ப்ரோட்டீன் வந்து இருக்கும். இந்த ப்ரோட்டீன் ஏக்கும் வந்து நிறைய பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஆன்டி காம்ப்ளிமெண்ட்ரி. அப்புறம் ஆன்டி காம்ப்ளிமெண்ட்ரினா என்னது, அந்த காம்ப்ளிமெண்டோட ஆக்ஷனை வந்து இது இன்ஹிபிட் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்குது. யாருக்கு? ப்ரோட்டீன் ஏக்கே. கீமோடாக்டிக், கீமோனா என்னது, கெமிக்கல். அப்படி தானே, ஒரு கெமிக்கல் காம்பவுண்டு. ஸோ ஒரு ஆர்கானிசம் வந்து ஒரு கெமிக்கல் ஸ்டிமுலைக்கு தகுந்தாப்பில் வந்து மூவ் பண்ணக்கூடிய எபிலிட்டியும் இதுக்கு இருக்குது. அடுத்து மைட்டோஜெனிக், மைட்டோஜெனிக்னா என்னது, ஒரு ஏஜென்ட் வந்து ஒரு மைட்டோசிஸ் செல் டிவிஷனை வந்து இன்டியூஸ் பண்ணிச்சுன்னா அதை வந்து நம்ம மைட்டோஜெனிக் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து இன்ஹிபிஷன் ஆஃப் ஆப்சனைசேஷன், நான் ஏற்கனவே சொன்னேன். அப்படி தானே, ஒரு இம்யூன் ப்ராசஸ், அதை வந்து இன்ஹிபிட் பண்ணோம். அடுத்து இண்டக்ஷன் ஆஃப் பிளேட்லெட் டேமேஜ், உங்களுக்கு தெரியும். அப்படி தானே, பிளேட்லெட் வந்து நம்ம பிளட்டுக்கு வந்து எவ்வளோ தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேட்லெட்டை கூட இது டேமேஜ் பண்ணிக்கும். ஸோ இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு வருது.
அடுத்து வந்து இதோட அடுத்த ரோல் என்னது இட் மீடியேட்ஸ் கோ அக்லூட்டினேஷன் ரியாக்ஷன் அக்லூட்டினேஷன் வந்து ஃபார்ம் பண்ண எப்படி இந்த ப்ரோட்டீனே வந்து அந்த ஆன்டிபாடி அதாவது ஐஜிஜி ஆன்டிபாடியில் இருக்கக்கூடிய அந்த எஃப்சி ரீஜியனோட போய் பைண்ட் பண்ணோம் பைண்ட் பண்ணிவிட்டு எஃப்ஏபி ரீஜியன் அந்த ரீஜியனை வந்து ஃப்ரீயாக வைக்கும் அப்போ ஃப்ரீயாக வைக்கும்போது அந்த எஃப்ஏபி ரீஜியன் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது அது ஆன்டிபாடி ரீஜியன் அப்படி தானே அப்போ வரக்கூடிய ஆன்டிஜனோட போய் அது பைண்ட் ஆயிரும் இப்படி தான் வந்து இதோட விருலண்ட் இப்படி தான் அது வந்து அதோட விருலன்சியை வந்து செயல்படுத்துது சரியா அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து மைக்ரோ கேப்சியூல் சம் ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் ஸ்டெஃபிலோகோக்கஸ் ஆரியஸ் ஹாவ் பாலிசாக்ரைட் மைக்ரோ கேப்சியூல் சில ஸ்டெஃபிலோகோக்கஸ் ஆரியஸ் ஸ்ட்ரெயினுக்கு வந்து பாலிசாக்ரைட் நிறைய பாலிசாக்ரைட் மைக்ரோ கேப்சியூல் வந்து இருக்கும் இதோட ரோல் என்னென்னா இது ஃபேகோசைட்டோசிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை வந்து இன்ஹிபிட் பண்ணோம் ஃபேகோசைட்டோசிஸ் வந்து இன்ஹிபிட் ஆனாலே என்ன ஆகும் ஃபாரின் பேத்தோஜென்ஸ் வந்து அந்த உள்ளே வரும்போது ஃபேகோசைட்ஸ் வந்து அதை தடுக்க முடியாது அப்படி தானே அப்போ அதை இன்ஹிபிட் பண்ணிடும் த கேப்சுலர் பாலிசாக்ரைட்ஸ் ஆர் சுட்டர் ஆன அயானிக் எப்படி இருக்கும் என்ன ஃபார்மில் இருக்கும் இந்த கேப்சியூல் பாலிசாக்ரைட்ஸு சுட்டர் அயானிக் அப்படின்னா தே ஹாவ் போத் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜ் ஸோ ரெண்டு சார்ஜுமே வந்து இருக்கக்கூடிய ஒரு மாலிகுலாக இருக்கும் ஸோ விச் இஸ் எ ஃபியூச்சர் தட் இஸ் கிரிட்டிக்கல் ஃபார் அப்சஸ் ஃபார்மேஷன் இப்படி வர்றதுனால அப்சஸ் செல் அந்த செல் டேமேஜஸ் வருது பஸ் இந்த மாதிரியெல்லாம் ஃபார்ம் ஆகுறதுக்கு காரணமாக இருக்குது சரியாக இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு காரணமாக இருக்குது அடுத்து வந்து என்னென்ன டாக்ஸின்ஸ் வந்து சிந்தசிஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மெம்ப்ரைன் ஆக்டிவ் டாக்ஸின்ஸு இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஹீமோலைசின்ஸ் ஹீமோனாலே என்னது ஹீமோனாலே பிளட்டு ரிலேட்டட் அப்படி தானே அப்போது அந்த ஆர்பிசி செல்ஸ் இந்த மாதிரி செல்ஸை வந்து இது லைஸ் பண்ணோம் ஸ்டெஃபிலோகோக்கஸ் ஆரியஸ் ப்ரொடியூசஸ் ஃபோர் டிஸ்டிங்க்ட் ஹீமோலைசின்ஸ் எத்தனை ஹீமோலைசின்ஸ் வந்து ஸ்டெஃபிலோகோக்கஸ் ஆரியஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது ஃபோர் டைப்ஸ் தே ஆர் மெம்ப்ரைன் டேமேஜிங் டாக்ஸின்ஸ் ஆக்ட் ஆன் த ஆர்பிசி செல்ஸ் விச் லீட்ஸ் டு ஹீமோலைசிஸ் இந்த என்ன பண்ணுது இது வந்து மெம்ப்ரைனை வந்து டேமேஜ் பண்ணக்கூடிய டாக்ஸின் அதனால் இது வந்து ஆர்பிசியை வந்து லைஸ் பண்ணுது அப்படி ஆகும்போது அதுதான் நமக்கு ஹீமோலைசிஸ்க்கு காரணம் சரியா லைசிஸ் ஆஃப் ஆர்பிசி செல்ஸ் தே டிஃபர் ஃப்ரம் ஈச் அதர் பை தேர் ஆக்ஷன் ஆன் ஆர்பிசி ஆஃப் டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ் தேர் லீத்தல் டெர்மோ நெக்ரோட்டிக் அண்ட் லீக்கோசைடல் ஆக்டிவிட்டி இப்போ இந்த நம்ம ஃபோர் டிஃப்ரெண்ட் ஹீமோலைசின் வந்து இருக்குன்னு பார்த்தோம் அப்படி தானே இந்த நாலுக்குமே வந்து நாலு விதமான ஆக்டிவிட்டி வந்து இருக்கும் அதோட லீத்தல் எஃபெக்டாக இருக்கட்டும் டெர்மோ நெக்ரோட்டிக்காக இருக்கட்டும் டெர்மோ நெக்ரோட்டிக் அப்படின்னா என்னது டெர்மோனாலே என்னது ஸ்கின் நெக்ரோசிஸ்னால் என்னது இன்ஃபெக்ஷன் அப்படி தானே அப்போ அந்த நெக்ரோசிஸ் வந்து ஸ்கின்னில் வந்துன்னா அதை வந்து நம்ம டெர்மோ நெக்ரோட்டிக்னு சொல்லுவோம் லியூக்கோசைடல்னால் என்னது லியூக்கோசைடல்னால் கில்லிங் லியூக்கோனா லியூக்கோசைட்ஸ் அப்போது கில்லிங் ஆஃப் லியூக்கோசைட்ஸ் அப்போது அந்த ஆர்பிசி டபிள்யூபிசி செல்ஸை எல்லாமே வந்து கில் பண்ணோம் இப்போ வந்து ஆல்ஃபா ஹீமோலைசின்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம் ஹீமோலைசின்ஸில் ஃபோர் இருக்குது அதில் இப்போ நம்ம வந்து ஆல்ஃபா ஹீமோலைசின்ஸை பற்றி பார்க்கலாம் இட் இஸ் இன்ஆக்டிவேட்டட் அட் 70 degrees Celsius பட் அகெயின் ரீஆக்டிவேட்டட் அட் 100 degrees Celsius 70 degrees இன்ஆக்டிவேட் ஆகி 100 degrees Celsius வந்து அகெயின் ரீஆக்டிவேட் ஆகும் சரியா இது எதனாலனா திஸ் இஸ் பிகாஸ் அட் 60 degrees Celsius இட் கம்பைன்ஸ் வித் ஹீட் லெபைல் இன்ஆக்டிவேட்டர் விச் கெட்ஸ் டீ நேச்சர்ட் அட் 100 degrees Celsius எதனால் அப்படின்னா எதனால் அது இன்ஆக்டிவேட் ஆகுது 60 degrees ஆகும்போதே அது வந்து ஒரு ஹீட் லெபைல் இன்ஆக்டிவேட்டர் ஒரு இன்ஆக்டிவேட்டர் மாலிகுலோட போய் கம்பைன் ஆகுது கம்பைன் ஆகும்போது அது கம்பைன் ஆகும்போது இன்ஆக்டிவேட் ஆகுது 100 degrees ஆகும்போது அந்த மாலிகுல் வந்து டீநேச்சர் ஆகி போகுது அதனால அது ரீஆக்டிவேட் ஆகுது 100 degrees இட் பொசஸஸ் லீத்தல் லீத்தல்னால் என்னது டெத்தை காஸ் பண்ணக்கூடியது அப்படி தானா லியூக்கோசைடல் லியூக்கோசைடல்னால் நான் ஏற்கனவே சொன்னேன் சைடல்னால் கில்லிங் கில்லிங் ஆஃப் லியூக்கோசைட்ஸ் லியூக்கோசைட்ஸ்னால் என்னது லியூக்கோசைட்ஸ்னால் டபிள்யூபிசி செல்ஸ் டெர்மோ நெக்ரோட்டிக் ஆக்சுவலாக நம்ம இந்த மெடிக்கல் டேர்ம் எல்லாம் பார்த்தோன்னா அந்த நேம்லேயே நமக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம் அது எந்த விதமான இன்ஃபெக்ஷன் வந்து காஸ் பண்ணுது அப்படின்னு நெக்ரோட்டிக் அப்படின்னா நெக்ரோசிஸ் டெர்மோனா ஸ்கின் ஸோ நெக்ரோசிஸ் ஆஃப் த ஸ்கின்
சைட்டோடாக்சிக்கு டாக்ஸிக்கு சைட்டோனா என்னது செல் அப்போ செல்ஸ் வந்து டாக்ஸிக்காக இருக்கும் செல்ஸை டாக்ஸிக்கில் பண்ணுறது நியூரோடாக்சிக் நியூரோனா என்னது நர்வஸ் சிஸ்டம் அதுக்கு டாக்ஸிக்காக இருக்கும் சரியா இட் லைசஸ் ராபிட் ஆர்பிசிஸ் பட் இஸ் லெஸ் ஆக்டிவ் அகேன்ஸ்ட் ஷீப் அண்ட் ஹியூமன் ஆர்பிசி ராபிட் ஆர்பிசியை வந்து ஈஸியாக இது வந்து லைஸ் பண்ணிடும் ஆனால் ஷீப் அண்ட் ஹியூமன் ஆர்பிசி வந்து லைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது பீட்டா ஹீமோலைசின் இட் எக்ஸிபிட் ஹார்ட் கோல்டு ஃபினாமினன் அதாவது ஒரு ஹார்ட் கோல்டு ஃபினாமினன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை வந்து இது கொடுக்குது எப்படின்னா ஹீமோலைசிஸ் ஸ்டார்ட்ஸ் அட் 37 degrees Celsius ஹீமோலைசிஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் 30 degrees Celsius வந்து வந்துருச்சுன்னா பட் பிகம்ஸ் எவிடன் ஓன்லி ஆஃப்டர் சில்லிங் அது ஆனால் நமக்கு எப்போ தெரியும் அது கூல் ஆனதுக்கப்புறம் இட் லைசஸ் இது எதெல்லாம் லைஸ் பண்ணோம் ஷீப்போட ஆர்பிசி ஆனால் ஹியூமனும் ராபிட் ஆர்பிசியும் இது வந்து லைஸ் பண்ணாது இங்கே ஆல்ஃபா ஹீமோலைசின் வந்து ராபிட் ஆர்பிசியை வந்து லைஸ் பண்ணோம் ஆனால் ஷீப் அண்ட் ஹியூமன் ஆர்பிசியை வந்து லைஸ் பண்ணாது இங்கே அப்படியே மாறுது பாருங்க ஷீப் ஆர்பிசியை லைஸ் பண்ணோம் ஆனால் ஹியூமன் அல்லது ராபிட் ஆர்பிசி வந்து லைஸ் பண்ணாது அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடியது காமா ஹீமோலைசின் இட் ஹாஸ் 3 protein fragments which act together along with லீகோசைடின் டு எக்ஸிபிட் ஹீமோலைட்டிக் ஆக்டிவிட்டி இது வந்து எப்படி ஆனது இதில் வந்து 3 protein fragments வந்து இருக்குது இந்த 3 fragments சேர்ந்து ஒன்றா செயல்படுது எதுக்கு கூட லியூகோசைடினோட சேர்ந்து அப்போ அப்படி ஆகும்போது ஹீமோலைசிஸ் வந்து வருது இட் லைசஸ் ராபிட் ஷீப் அண்ட் ஹியூமன் ஆர்பிசி எல்லாத்தையும் லைஸ் பண்ணோம் 4வதாக பார்க்கக்கூடியது வந்து டெல்டா ஹியூமோலைசின்ஸ் இட் ஹாஸ் டிட்டர்ஜென்ட் லைக் ஆக்ஷன் அதாவது சர்ஃபாக்டன்ட் ஆக்ஷன் இட் லைசஸ் ராபிட் ஷீப் ஹார்ஸ் அண்ட் ஹியூமன் ஆர்பிசி இது எல்லாத்தையும் லைஸ் பண்ணோம் இட் இஸ் ஆல்சோ லீத்தல் லியூகோசைடல் அண்ட் டெர்மோநெக்ரோட்டிக்கு சரியா இனி அடுத்ததை நம்ம பார்க்கக்கூடியது வந்து லியூகோசைடின்ஸ் அல்லனா பேண்டன் வேலண்டைன் டாக்ஸின் அல்லனா பிவி டாக்ஸின்னு சொல்லலாம் இதுக்கு வந்து இது எப்படி இருக்கும் இட் ஹேஸ் 2 components எஃப் அண்ட் எஸ் எஃப்னா ஃபாஸ்ட் எஸ்னா ஸ்லோ பேஸ்ட் ஆன் தியர் மைக்ரேஷன் ஆன் கார்பாக்சி மெத்தில் செல்லுலோஸ் காலம் அதாவது இதை வந்து நம்ம அயான் எக்ஸ்சேஞ்ச் குரோமேட்டோகிராஃபி வந்து பண்ணும்போது அந்த மூமெண்ட்டை வச்சு தான் இதை வந்து ரெண்டாக பிரிச்சுருக்காங்க ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகி வந்துன்னா அது வந்து எஃப் ஸ்லோவாக மூவ் ஆகி வந்தது அப்படின்னா எஸ் இந்த ரெண்டு ஃப்ராக்மெண்ட்ஸும் போத் த ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆக்ட் சினர்ஜிஸ்டிக்கலி சினர்ஜிஸ்டிக்கல்னால் என்னது ஒன்று ஒன்று ஹார்ம்ஃபுல் பண்ணாமல் ஒன்றுக்கு ஒன்று கெடுதல் பண்ணாமல் மியூச்சுவலாக இருந்து செயல்படும் சரியா எதோட சேர்ந்து வித் காமா ஹீமோலைசின் இந்த எஃப் அண்ட் எஸ் ஃப்ராக்மெண்ட் இந்த ரெண்டு காம்போனன்ஸும் சேர்ந்து காமா ஹீமோலைசினோட மியூச்சுவலாக செயல்பட்டு லியூகோசைட்ஸை வந்து டேமேஜ் பண்ணும் அதாவது டபிள்யூபிசியை டேமேஜ் பண்ணும் ஆர்பிசியை டேமேஜ் பண்ணும் மேக்ரோஃபேஜஸ் இது எல்லாத்தையும் இது வந்து டேமேஜ் பண்ணும் இப்படி டேமேஜ் பண்ணும்போது என்ன ஆகும் நமக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து உருவாகும் சரியா இனி அடுத்தது சினர்ஜோ ஹைமனோட்ராஃபிக் டாக்ஸின்ஸ் இதோட ரோல் என்னன்னு பார்க்கலாம் காமா ஹீமோலைசின் அண்ட் பிவி டாக்ஸின் இந்த ரெண்டு டாக்ஸின் காமா ஹீமோலைசினையும் இந்த பிவி டாக்ஸின் ரெண்டையும் சேர்த்து சொல்கிறது தான் சினர்ஜோ ஹைமனோட்ராஃபிக் டாக்ஸின் பிகாஸ் தே ஆர் நாட் ஆக்டிவ் இண்டிவிஜுவலி தனித்தனியாக அது ஆக்டிவாக இருக்காது ஆனால் பட் இன் காம்பினேஷன் தே ஆர் கேப்பபிள் ஆஃப் ப்ரொடியூசிங் ஹீமோலைட்டிக் அண்ட் லியூகோசைடல் ஆக்டிவிட்டி தனித்தனியாக இந்த காமால ஹீமோலைசினாலேயும் அவ்வளோ ஆக்டிவாக செயல்பட முடியாது பிவி டாக்ஸினாலேயும் நல்ல ஆக்டிவாக செயல்பட முடியாது ஆனால் இந்த ரெண்டுமே வந்து கம்பைன் ஆச்சுன்னா ரெண்டும் சேர்ந்து ஹீமோலைட்டிக் ப்ராப்பர்ட்டி அல்லனா லியூகோசைடல் ஆக்டிவிட்டி ரெண்டும் செய்யும் தேர் ஆர் 6 combinations பாசிபிள் பை த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் 3 fragments ஆஃப் காமா ஹீமோலைசின் அண்ட் வித் த 2 fragments ஆஃப் பிவி டாக்ஸின் இந்த இது இந்த 3 காமா ஹீமோலைசினில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ராக்மெண்ட்ஸை வச்சு அப்புறம் பிவி டாக்ஸினில் இருக்கக்கூடிய அந்த 2 ஃப்ராக்மெண்ட்ஸையும் வச்சு நம்ம ஒரு காம்பினேஷனாக பண்ணணும் அப்படின்னா
சிக்ஸ் காம்பினேஷன் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த பிவி டாக்ஸின் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் ஆன் எம்ஆர்எஸ்ஏ. எம்ஆர்எஸ்ஏங்கிறது ஒரு மெடிக்கல் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரெயின், மெத்திசிலின் ரெசிஸ்டன்ட் ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஆரியஸ் ஸ்ட்ரெயின். இதை பற்றி நான் டீட்டெயில்டாக எம்ஆர்எஸ்ஏ ஸ்டெஃபிலோகாக்கஸை பற்றி வந்து நான் டீட்டெயில்டாக வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் வந்து சொல்கிறேன், சரியா? அப்போது அந்த எம்ஆர்எஸ்ஏ குரூப் ஆஃப் ஸ்டெஃபிலோகாக்கஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிவி டாக்ஸின் வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகியிருக்கும். இந்த பிவி டாக்ஸினோட ரோல்னால தான் கம்யூனிட்டி அக்கர்டு இன்ஃபெக்ஷன் வந்து ஃபார்ம் ஆகுது. அதாவது ஒரு பர்டிகுலர் சமுதாயத்தில், ஒரு பர்டிகுலர் ஏரியாவில், ஒரு இப்போ ஒரு ஒரு ஊரில் அல்லனா ஒரு ஒரு வீட்டில் அந்த மாதிரி. நம்ம இப்போ ஃப்ளூ காய்ச்சல் ஃப்ளூ எல்லாம் வந்துருச்சுன்னா என்னது, ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை தான் வந்து அஃபெக்ட் பண்ணும், சரியா? அந்த மாதிரி இருந்து செயல்படுறதுக்கு காரணமே இந்த பிவி டாக்ஸின் தான். அடுத்தது வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து எபிடெர்மலைட்டிக் அல்லனா எக்ஸ்ஃபோலியேட்டிவ் டாக்ஸின். இந்த டாக்ஸின் வந்து எதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னா, ஸ்டெஃபிலோகாக்கல் ஸ்கேல்டட் ஸ்கின் சின்ட்ரோம். ஸ்கேல்டட் ஸ்கின் அப்படின்னா அந்த ஒரு மாதிரி செதில் செதிலாக வந்து அப்படியே உறிஞ்சிக்கிட்டே வரும், அந்த நோயை வந்து காஸ் பண்ணுறதுக்கு இந்த டாக்ஸின் வந்து காரணமாக இருக்குது. அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடியது என்டிரோ டாக்ஸின். என்டிரோ டாக்ஸின் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் பை நியர்லி 50% ஆஃப் ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஆரியஸ் ஸ்ட்ரெயின்ஸ். நிறைய ஸ்ட்ரெயின்ஸ், ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஸ்ட்ரெயின்ஸ் வந்து இந்த என்டிரோ டாக்ஸினை வந்து செக்ரேட் பண்ணும். இது வந்து ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஃபுட் பாய்சனிங்க்கு காரணமாக இந்த டாக்ஸின் இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து டாக்ஸிக் ஷாக் சின்ட்ரோம் டாக்ஸின், அதாவது TSST. இதுவுமே வந்து ஒரு பெரிய டாபிக் தான். இதெல்லாம் நான் தனித்தனியாக வேறு டாபிக் உங்களுக்கு ரிலேட்டடாக வீடியோஸ் ஒவ்வொரு டிசீஸுக்கு ரிலேட்டடாக நான் போடுறேன், சரியா? இந்த டாக்ஸின் வந்து டாக்ஸிக் ஷாக் சின்ட்ரோம் அது வந்து வர்றதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டெஃபிலோகாக்கஸில் என்னென்ன டாக்ஸின்ஸ் வந்து அது செக்ரீட் பண்ணுது, என்னென்ன பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இனி அடுத்தது வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலார் என்சைம்ஸ். என்னென்ன என்சைம்ஸ் வந்து அது சிந்தசைஸ் பண்ணுது? கொயாகுலேஸ் என்சைம். கொயாகுலேஸில் த யூனிக் ஃபீச்சர் ஆஃப் ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஆரியஸ் இஸ் தட் இட் செக்ரீஸ் கொயாகுலேஸ் என்சைம் விச் பிரிங்ஸ் அபவுட் கிளாட்டிங் ஆர் கொயாகுலேஷன் ஆஃப் பிளாஸ்மா. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த ஸ்டெஃபிலோகாக்கஸ் குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாக்டீரியா கொயாகுலேஸை வந்து செக்ரீட் பண்ணுது அப்படின்னா அது ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஆரியஸ் தான். வேறு ஸ்டெஃபிலோகாக்கஸில் இருக்கக்கூடிய எந்த ஸ்ட்ரெயினும் வந்து இந்த கொயாகுலேஸை வந்து சிந்தசைஸ் பண்ணாது. இது கொயாகுலேஸ் பாசிட்டிவ் ஆர்கானிசம். மற்ற எல்லா ஸ்டெஃபிலோகாக்கஸும் வந்து கான்சன் நான் சொன்னேன், அப்படி தானே, கொயாகுலேஸ் நெகட்டிவ் ஸ்டெஃபிலோகாக்கஸ், சரியா? இது வந்து பிளாஸ்மாவை வந்து கொயாகுலேட் பண்ணும். பிளாஸ்மானா உங்களுக்கு தெரியும், அப்படி தானே, சொல்லணும்னு தேவையில்லை. நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரா கலர் ஃப்ளூயிட், அதாவது நம்ம பிளட்டு அந்த ஆர்பிசி டபிள்யூபிசி பிளேட்லெட்ஸு அப்புறம் பிளட்டில் இருக்கக்கூடிய வேறு எல்லா காம்பனன்ஸும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கும்ல ஒரு கிளியர் ஸ்ட்ரா கலர்டு ஃப்ளூயிடு, அதுதான் வந்து பிளாஸ்மா. இந்த பிளாஸ்மா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு பிளட்டில் வந்து 55% 55% வந்து பிளாஸ்மா தான். அதில் தான் நம்ம மற்ற எல்லா காம்பனன்ஸும் வந்து ஒரு 45% இருக்கும், அதாவது ஆர்பிசி டபிள்யூபிசி பிளேட்லெட்ஸ் அது வந்து 45% தான் இருக்கும். ஆனால் 55% வந்து பிளாஸ்மா தான் இருக்கும், சரியா? இந்த பிளாஸ்மா வந்து என்ன பண்ணும், நியூட்ரியன்ஸு ஹார்மோன்ஸு ப்ரோட்டீன்ஸு இது எல்லாத்தையும் வந்து நமக்கு எந்த இடத்துல தேவைப்படுதோ அங்கே வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும் இந்த பிளாஸ்மா, சரியா? அதை வந்து கொயாகுலேட் பண்ணக்கூடிய என்சைம் தான் கொயாகுலேஸ். அதர் என்சைம்ஸ், வேறு என்னென்ன என்சைம்ஸ் வந்து இந்த இது விருலன்சியை வந்து காஸ் பண்ணுது? ஹீட் ஸ்டேபிள் தெர்மோநியூக்ளியேசஸ் அண்ட் டிஎன்ஏஸ் ஆர் த என்சைம்ஸ் தட் ஆர் ஸ்பெசிஃபிக் டு ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஆரியஸ். அப்போ ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஆரியஸுக்கே உரித்தான என்சைம் வேறு என்னென்ன இருக்குது? ஹீட் ஸ்டேபிள் தெர்மோ நியூக்ளியஸ் என்சைமோ அப்புறம் டிஎன்ஏஸ் அதாவது டிஆக்சி ரைபோ நியூக்ளியஸ் என்சைமோ. இந்த என்சைம் வந்து வேறு எந்த ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஸ்பீஷீஸும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது. இது இந்த ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஆரியஸுக்கே உள்ள ஒரு தனித்தன்மை. ஸ்டெஃபிலோகைனேஸ் இந்த ஒரு என்சைமையும் அது வந்து செக்ரீட் பண்ணும். இந்த என்சைமோட ரோல் என்னது? இட் பிரேக்ஸ் டவுன் ஃபைப்ரின் கிளாட்ஸ் அண்ட் மே ஃபெசிலிட்டேட் த ஸ்ப்ரெட் ஆஃப் இன்ஃபெக்ஷன். அந்த ஃபைப்ரின் கிளாட்ஸை வந்து பிரேக் பண்ணிட்டு
அந்த இன்ஃபெக்ஷனை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு இந்த என்சைம் வந்து காரணமாக இருக்குது. அடுத்தது ஹயாலுரானிடேஸ். இந்த என்சைமோட ரோல் என்னது, இது வந்து கனெக்டிவ் டிஷ்யூ நெட்ஒர்க், அந்த டிஷ்யூ நெட்ஒர்க்கை வந்து பிரேக் பண்ணோம், அப்படி அது இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணுது. அடுத்தது லைபேசஸ் அண்ட் ஃபாஸ்போலைபேசஸ். இந்த ரெண்டு என்சைம் என்ன பண்ணுது, லிப்பிட் மாலிகூல்ஸை வந்து பிரேக் டவுன் பண்ணுது. சரியா, இந்த மாதிரி ஒவ்வொரு என்சைமுக்கும் தனித்தனியாக ஒரு விருலன் நேச்சர் இருக்குது. அப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு கிராம் பாசிட்டிவ் காக்கஸ்னால் என்னன்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் ஸ்டெஃபைலோ காக்கஸை பற்றி சில ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் பார்த்தோம், அதுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்டெஃபைலோ காக்கஸ் ஆரியஸோட டாக்ஸின்ஸ் என்னென்ன அது செக்ரேட் பண்ணுது, என்னென்ன விருலன்ஸ் ஃபேக்டர்ஸ் இருக்குது, எப்படி அது வந்து விருலன்ஸியாக அதுக்கு விருலண்டாக இருந்து செயல்படுது, எப்படி அது ஒரு பேத்தோஜனாக இருக்க காரணமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இந்த வீடியோவில். இனி அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து எபிடமியாலஜி பார்க்கலாம், கிளினிக்கல் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்க்கலாம், அதுக்கப்புறமா வந்து லெபார்ட்ரி டயக்னோசிஸ் ட்ரீட்மெண்ட்டு எல்லாமே வந்து இந்த ஸ்டெஃபைலோகாக்கஸ் ஆரியஸுக்கு ரிலேட்டடானது நம்ம அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். சரியா, இந்த டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டாபிக் வந்து உங்களுக்கு நான் ரிலேட்டடாக போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. If you like this video, please don't forget to subscribe, share, like and click the bell button. If you have any more doubts, you can write your doubts in the comment section below. Thank you.